இந்த வாரத்தில் நம்ம ப்ரேயரை பற்றி படிக்கலாம். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது ஒரு நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணார். எதுக்காக ப்ரேயர் பண்ணார்? ஒன் நைட்டு ஃபுல்லாக, அடுத்த நாள் 12 சீஷர்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு, அதனால் நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணார். அது மட்டும் இல்லை, அடுத்த நாள் வந்து சீஷர்கள் 12 பேரையும் தேர்ந்தெடுத்தார். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அதிகாலையில் என்னை தேடினவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது பைபிள். நீதிமொழிகள் 8:17 இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணியிருக்காரு. இயேசு கிறிஸ்துனா என்னது? தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தையே ஒன் டே ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கு? ஒன் நைட்டு ஃபுல்லாக அவர் என்ன பண்ணார்? ப்ரேயர் பண்ணார். ஸோ அப்போது நம்ம ஒரு பிரச்சனைக்காக இல்லைனா எதையாவது ஒன்று தேர்ந்தெடுக்கணும், ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜீசஸ் செஞ்ச மாதிரியே நம்ம செஞ்சால் நமக்கும் நடக்கும். எப்படின்னா, செங்கடல் ஃபஸ்ட்டு பிரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் யோர்தானும் பிரிஞ்சுது, பல தடவை பிரிஞ்சிச்சு. ஒரு விஷயம் ஒன்று நடந்துட்டுனா அது திரும்ப திரும்ப நடக்கும்னு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ அப்போது இயேசு கிறிஸ்து ஒன் நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அவருக்கு கர்த்தர் தேவன் வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணணுன்றத அவர் சொல்லி கொடுத்துட்டார். ஸோ அப்போனா நமக்கும் அப்படியே ப்ரேயர் பண்ணால் நமக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். இங்கே மகதலேனா மரியாள், அடுத்தது என்னென்னா, மகதலேனா மரியாள் அந்த இருட்டோடே போனான்ருக்கு ஜீசஸை தேடுறதுக்கு. ஜீசஸை போய் தேடி போகிறா. ஜீசஸ் உயிர் தளவே இல்லை, அதுக்கு முன்னுக்கிட்டே அவளுடைய அன்புனால் போய் தேட போகிறா. ஏன்னா வந்து அது கொகை அந்த இடம்லாம், ஒரே அனிமல்ஸ்லாம் இருக்கும். அப்படின்னா கூட அவள் அதை பற்றி கவலைப்படாமல் ஜீசஸை போய் எப்படியாவது பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறாள். போகும்போது அங்கே அதுக்கப்புறம் தான் அவரே உயிர் தள்ளுறார். உயிர் தழுந்த பிறகு அப்போது மகதலேனா மரியாள்கிட்ட என்ன சொல்கிறாரு, டைரெக்டாக அவர் வந்து பிதாவை கூட போய் பார்க்க போல. உயிர் தழுந்த உடனே அவர் பிதாவை தான் போய் பார்க்க போயிருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னுக்கிட்டே இவ என்ன பண்ணிட்டா, அவர் உயிர் தழுந்ததுக்கு முன்னுக்கிட்டே மகதலேனா மரியாள் போயிட்டா. ஸோ அப்போது வந்து அவர் லவ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அதுதான் பால் சொல்கிறாரு, அன்பு விசுவாசம் நம்பிக்கை, இந்த மூணில் எது சிறந்ததுன்னா அன்பு தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து அவளோட அன்பில் தான் அங்கே நின்றுட்டார். பிதாவிட்ட போய் தன்னை காமிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு போல. உயிர் தழுந்த உடனே அவளை ஃபஸ்ட்டு பார்த்தது மகதலேனா மரியாள் தான் பார்த்தா. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்கிறார், என்னை தொடாத, நான் பிதாவிட்ட போய் என்னை நான் காமிக்கலை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் பிதாக்கிட்டே போனார். ஸோ அப்போ அதிகாலையில் தேடினா அவரை நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக பார்க்கலாம். இன்னொன்று, நம்ம அதிகாலையிலே தேடும் போது நம்மளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், வழி காமிச்சு கொடுப்பார். எந்த வழியில் போகணும், இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அந்த வழியை காமிச்சு கொடுப்பார். அந்த நைட் ப்ரேயர் வந்து ரொம்ப பவர்ஃபுல், அந்த மிட் நைட் ப்ரேயர். அது மட்டும் இல்லை, இந்த 11 to 1 அந்த ஒரு நாள் முடியுது. 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு நாள் முடியுது. அந்த ஒரு மணி நேரத்தை நம்ம காடுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அடுத்த நாள் பிறக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் அவர்ஸை காடுக்கு கொடுக்குறோம். அப்போ என்னை கனம் பண்ணியவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளையும் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார் அந்த மிட் நைட்டில். இது ஜீசஸே சொல்கிறாரு. ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, ஒரு சிநேகிதனுக்காக நான், இன்னொரு அதாவது அது மூணு பேரை குறிக்குது. ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு. எத்தனை மணிக்கு வராருனா மிட் நைட்டில் வராரு. அது ஜீசஸே சொல்கிறாரு, மிட் நைட்டில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. லூக்கா 11:5 இருக்குது. மிட் நைட்டில் வராரு, அதாவது கரெக்டாக ஷார்ப்பாக 12 o'clock மிட் நைட்டில் வராரு. அப்போது அந்த ஃப்ரெண்டு ஒரு வீட்டுக்கு வராரு, ஃப்ரெண்டு 12 மணிக்கு. அந்த ஃப்ரெண்டு வீட்டில் ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் கதவை தட்டுறார். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைங்கள்லாம் தூங்குறாங்க, இப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தாலும், என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாட்டாலும், இவர் வந்து நைட்டில் வந்து என்னை இப்படி டார்ச்சர் பண்ணதுனால, அதாவது தட்டி தட்டி கேட்டதுனால, என்ன அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு, மூணு அப்பம், இவர் வந்து மூணு ப்ரெட்டு தான் கேட்பார், மூணு அப்பத்தை கேட்பார் இந்த ஃப்ரெண்டு. என்னுடைய ஃப்ரெண்டு முன்னால் வைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் மிட் நைட்டில் வந்துட்டான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, ஒரு மூணு அப்பம் தாயேன் அப்படின்னு அவர் கேட்பார். கேட்கும் போது ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அவர் கொடுக்கல, ஆனாலும் நைட்டு வந்து இப்படி வந்து நம்மகிட்ட வந்து கேட்டு நம்மளை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு அந்த மூணு அப்பத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்கிறார். அந்த ஃப்ரெண்டு யாரும் இல்லை, நம்ம தான். நம்ம 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து யார் வீட்டு கதவை தட்டுக்கிட்டு இருக்கோம், ஜீசஸை தட்டுறோம். வசனத்தின் மூலமாக என்ன பண்ணுறோம், ஜீசஸ்கிட்ட கேட்குறோம். அது தாங்க, இது நம்மளுக்குடைய தேவைகள் எல்லாத்தையும் நம்ம ஜீசஸ்கிட்ட கேட்குறோம். நான் அது மூணு தேவைகள் நம்மளுக்கு இருக்கும், ஆவிக்குரிய தேவைகள், ஆத்தும தேவைகள், சரீரத்துக்குரிய
தேவைகள், இந்த மூணுக்காகவும் இயேசு கிறிஸ்து எங்கே போகிறாரு, பிதா கிட்ட கேட்குறார். அவர் வந்து பிதா சொல்ல குமாரன் செய்வாரே தவிர அவரே ஓனாக எதுவுமே செய்ய மாட்டார். பிதாவின் சித்தத்தை தான் குமாரன் நிறைவேற்றுவார். ஸோ அவர் கிறைஸ்ட் கிட்ட நம்ம கேட்கும்போது இவர் எங்கே போய் கேட்குறாரா, அவரோட ஃப்ரெண்டு யார், நம்மளோட ஃப்ரெண்டு ஜீசஸ். ஜீசஸோட ஃப்ரெண்டு யார், பிதா. அப்போ பிதா கிட்ட போய் கேட்குறாரு, மூணு அப்ப தாங்க அப்படின்னு. நம்மளுடைய ஆவிக்குரிய நன்மைகள், ஆத்மாக்குரிய நன்மைகள், சரீரத்துக்குரிய நன்மைகள், அதான் மூணு அப்போ. அப்போ பிதா என்ன சொல்றாரு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு பிதாவுக்கு, இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி ஃப்ரெண்டுக்காக இப்படி கேட்குறாரே நைட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இருந்தாலும் அவர் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக கொடுக்கலையாம், இந்த நைட்டு வந்து கேட்குறாரே அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன கேட்டாரோ அதை கையில் கொடுத்து அனுப்பிட்டார். அப்போ கிறைஸ்டுக்கு வாங்கி நம்மளுக்கு அதை நமக்கு கொடுக்குறாரு. கர்த்தருக்கு சோஸ்திரம். எப்பேறுபட்ட ஜீசஸ் நம்மளுக்கு இருக்காரு பாருங்க. இவர் போய் நமக்காக பரிந்து பேசுகிறார் பிதா கிட்ட. பிதாவும் என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போ அந்த டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு பாருங்கள். ஏன்னா அந்த 12 to 1 இல்லைனா 12 to 4 o'clock, அது எல்லாத்த விட 11 to 1 தான் நல்ல டைம். ஸோ அப்போது அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஜெபிக்கும் போது அதை அழகாக போட்டிருக்கு, மிட் நைட் அப்படின்னே போட்டிருக்கு அதில், லூக்கா 11:5 நடுராத்திரியில். சரியா, அப்போது நடுராத்திரினா 12 மணி. அப்போது அந்த டைம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிட்டு பிதா நினைக்கிறார். இந்த டைமில் வந்து கேட்குறாங்க, அதனால நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம பிதா கிட்ட என்ன கேட்டாலும் நம்மளுக்கு மூணு நன்மைகள் கிடைக்கும். என்ன நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகளும் கிடைக்கும், ஆத்மா நன்மைகளும் கிடைக்கும், சரீரத்தினுடைய நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு சோஸ்திரம். இதை வாக்கு தத்தமாக காட் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, யாக்கோபு வந்து ஏசா கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன பண்ணுறாரு, தனியாக போகிறாரு. அவனுக்கு காட்டுக்கெல்லாம் போய் பழக்கமே கிடையாது. ஸோ ஆனால் அந்த தனியாக அந்த காட்டுக்குள்ளடி போகிறாரு. போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த வாக்கு தத்தத்தையே நினச்சிக்கிட்டே போகிறார். கடவுள் நம்மளுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு, அதை நிறைவேற்ற வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறார். போய் ஒரு கல்லை தலையில் வச்சு என்ன பண்ணுறாரு, தூங்குறாரு. அப்போ ஒரு ஏணி இருக்குது அங்கே, வானத்துலேருந்து தேவதூதர்கள் கீழே இறங்குறதும் கீழேருந்து தேவதூதர்கள் மேலே இறங்குறதும் பார்க்குறாரு. காட் மேலே நிற்கிறார். அப்போ அவர் என்ன பேசுகிறாரு, உனக்கு வந்து இந்த கானான் தேசத்தெல்லாம் நான் தருவேன், திருப்பி உண்டே தகப்பன் வீட்டுக்கு நான் கொண்டு வருவேன், இந்த மாதிரிலாம் நிறைய வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு. இந்த எந்த டைமில் கொடுக்குறாரு, கரெக்டாக 12 மணிக்கு தான் கொடுக்குறாரு. அது எப்படி 12 மணிக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம், அப்போது தேவதூதர்கள் மேலேருந்து கீழே வராங்க. அதே டைமில் கீழேருந்து தேவதூதர்கள் மேலே போகிறாங்க, ஷிஃப்ட் மாறுது. நம்மளுக்கெல்லாம் வந்து ஐடி ஃபீல்டில் இல்லைன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ்லலாம் எப்படி 1 day ஷிஃப்ட் என்னது 12 o'clock தான் மாறும், அதே மாதிரி அங்கே என்ன பண்ணுறது, ஏஞ்சல்ஸ் வந்து மேலேருந்து கீழே வர்றதையும் அப்புறம் கீழேருந்து ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுறாங்க மேலே போகிறதையும் யாக்கோபு பார்க்குறாரு. சரியா, அப்போனா அந்த மிட் நைட் ப்ரேயர் வந்து எவ்வளோ முக்கியமானது, யாக்கோபுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடச்சிச்சு. அந்த கானான் தேசத்தையே வாக்குத்தத்தமாக கொடுத்தார் காட், நான் உனக்கு சொல்கிறது செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு சோஸ்திரம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இதே ஒரு வாக்குத்தத்தை வச்சு பேசுவார் நிக்கோதேமுட்ட சொல்வாரு, யோவான் 1:51 இருக்கு, இது முதல் நீ மனுஷகுமாரிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுறதையும் மேலேருந்து கீழே இறங்கி வர்றதையும் பார்ப்பேன். அப்போ யாக்கோபு பார்த்தபோது எப்படி இருந்தாரு, ஜீசஸ் மேலே நின்னாரு, அங்கிருந்து தேவதூதர்கள் கீழே இறங்குறதும் கீழேருந்து தேவதூதர்கள் மேலே ஏறுறதையும் யாக்கோபு பார்த்தாரு. இப்போ ஜீசஸ் எங்க வந்துட்டாரு, கீழே வந்துட்டாரு. அப்போ கீழேருந்து ஏஞ்சல்ஸ் எங்க போறாங்க, மேலே போறாங்க, மேலேருந்து ஏஞ்சல்ஸு கீழே வராங்க. அப்போ ஏன் அப்படி ஜீசஸ் சொல்கிறாரு அப்படின்னா, ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் பிதாவில் நானும் இருப்பேன், அதாவது மூணு பேரும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து நம்ம கிட்டே இருக்காரு. அப்போ கிறிஸ்து எனக்கு எங்கே வந்துட்டார், பூமியில் தான் அவருடைய மனவாட்டி நம்ம இருக்கோம், நான் இங்கே வந்துட்டார். நம்ம எங்கே போயிருக்கோம், அவருக்குள்ளே போயிருக்கோம். அவர் எங்கே இருக்காரு, பிதாவின் வலது பாரசத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம மைண்டு ஃபுல்லாக எங்கே இருக்குது, அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு பேரும் இடம் மாறி இருக்கு. அப்போ கிறைஸ்ட் இப்போ மேலே இருந்தார், இப்போ கீழே இருக்கார், நமக்குள்ள இருக்கார். நமக்குள்ள கிறைஸ்ட் இருக்கார். நமக்குள்ள எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெழுந்த பிறகு 40 days இந்த பூமியில தான் இருந்தார். ஏன் கரெக்டாக 40 நாள் இந்த பூமியில இருந்தார் அப்படின்னா, அவர் பூமியில உயிரோடு இருக்கும்போது 40 நாள் உபவாசத்தில் இருந்தார். 40 days அவர் உபவாசத்தில் இருந்தார், அவர் எந்த வேலையும் செய்யல, ஃபுல்லாக உபவாசத்தில் இருந்தார். ஸோ அதனால இறந்த பிறகு அந்த 40 days வந்து உயிரோடு இருக்கதான் காமிச்சார். அப்போ அவங்க அறை வீட்டில் இருக்கும்போது டோர் லாக்ல இருக்கும், ஓப்பன் ஆகி இருக்காது, லாக்ல இருக்கும்.
அப்போ உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படி. அப்போ அந்த டோர் லாக்ல இருக்க அவர் உள்ள வந்துட்டார். ஸோ அவர் வந்து உலகத்தை ஜெயித்தவர். டோருக்குள்ள இருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபுல்லா க்ளோஸா இருக்கிற டோருக்குள்ளே உள்ள வந்தவர் நமக்குள்ள வர்றதுக்கும் வரம் பெற்றிருக்காருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நமக்குள்ள வாழ்றதுக்கு அவர் வரம் பெற்றிருக்காரு, நமக்குள்ள வாழ்றதுக்கு. ஸோ அப்போ நமக்குள்ள வந்து அவர் என்ன பண்ணுவாரு, வாழ்றார். உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கு, கொரிந்தியர்ல இருக்கு. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். அதாவது கொலோசியர் 1:27 கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்றது தான் அந்த ரகசியம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா பிதாவும் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். தேவன் நமக்குள்ள வாசம் பண்றதுக்கு 1 Cor 3:16 இருக்கு. ஸோ அப்போ கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்றது தான் அந்த ரகசியம். கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணும்போது அங்க யார் வந்துருவா, பிதாவும் வந்துருவார். நாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கு, யோவான்ல இருக்கு. நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் ஆவியா இருக்கிறார். ஸோ அப்போ சமாரிய ஸ்திரீட்ட இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்க ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ஆவியோடும் உண்மையோடுனா என்னது, பிதாவுடைய பரிசுத்த ஆவியோடும் வசனத்தின் மூலமாகவும் நம்ம பிதாவை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ நமக்காக வேண்டுதல் செய்கிறதும் யாரு, இயேசு கிறிஸ்து தான். இப்போ பிதா வந்து ஆத்மாவா இருக்காரு. இப்போ நான் தான் பிதான்னு வச்சுக்கோங்க, எனக்குள்ள வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்து வலது கை, வெளியில வந்து அவர் வந்து பிதாவின் புயமா இருந்து அவர் வேலை செய்கிறார். எனக்குள்ள அன்பு இருக்கு, லவ் இருக்கு. ஸோ அந்த அன்பின் உருவம் தான் பரிசுத்தாவியானவர், அதுதான் இடது கை. இந்த ரெண்டு பேருமே தேவ தூதர்கள் அப்படின்னு தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் தான் கிறிஸ்துவும் வெளிப்பட்டாரு, பரிசுத்தாவியான யாருன்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவங்க எல்லாரும் என்ன பண்ணார், ரெண்டு பேரையும் தேவ தூதர்கள் அப்படி தான் சொன்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாரு, இந்த சிறியவர்களை அற்பமா என்னாதீங்க, இவர்களுக்குரிய தேவ தூதர்கள் எப்போதும் எங்கள் பிதாவின் சமூகத்தை எப்போதுமே என் முகத்தை எப்படி தரிசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார், முகத்தை தரிசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தேவதூதர்கள் வந்தால் இங்கே தான் இருப்பாங்களே தவிர அங்கே முகத்தெல்லாம் அங்கே காடை பார்க்க முடியாது அவங்களால. ஆனால் கிறைஸ்டாலையும் பரிசுத்தாவியானவரால் மட்டும்தான் எங்கள் பிதாவை பார்க்க முடியும். அப்போது நமக்கு ரெண்டு தேவதூதர்கள் கொடுக்கப்படுறாரு, படுறாங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறது யாருன்னா, கிறிஸ்துவும் பரிசுத்தாவியும் தான். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஞானஸ்தானம் எதை வச்சு கொடுக்குறாரு, பரிசுத்தாவியினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து. அதனால தான் பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெந்தேகோஸ்து நாளில் பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேறிச்சு, பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்தது. நீங்கள் அவர் சொல்கிறாரு, பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற நீங்கள் காத்திருங்க, எருசலேமை விட்டு எங்கேயுமே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து தான் வந்து பரிசுத்த ஆவியினாலையும் அக்னினாலும் நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறவர். டிபிஎம்னு ஒரு சர்ச் இருக்குது, அந்த டிபிஎம் சர்ச்சோட நம்பர் தரேன், 0444-2279-0079. இந்த சர்ச்சில் ஃபோன் பண்ணி, இந்த இதுதான் வந்து ஹெட் ஆஃபீஸ், இதில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா, இது இன்டர்நேஷ்னல் சர்ச், எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த சர்ச்சோட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அங்கே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சர்ச் என்னதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த சர்ச்சில் போய் பைபிள் கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ டிவியில் பார்க்குறது இதெல்லாம் வந்து காஃபி குடிக்கிற மாதிரி, ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் ஆசீர்வாதம் வாங்குறது அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ அதனால் அந்த சர்ச்சுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போங்க. எங்களோட ப்ரோக்ராம் எல்லாமே யூடியூப் பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொல்லி போட்டு SIS சிஸ்டர்னு போட்டு ஃபில் ஸ்டாப் வச்சு நிலா மேரி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, பைபிள் ஸ்டடி சிஸ்டர் நிலா மேரி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் எல்லா மெசேஜுமே வந்துடும். நீங்கள் அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக எழுதலாம் கொஸ்டினுக்கு. அது மட்டும் இல்லை, எங்களோட மெசேஜ் எல்லாத்தையுமே ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. எத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 30, 60, 100 இந்த மூணு கேட்டகரி தான் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு கிளிப் பண்ணி ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஜனவரியில் உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் தருவோம். அது மட்டும் இல்லை, இந்த டிபிஎம்ல நிறைய நல்ல நல்ல புக்ஸ்லாம் இருக்குது. யோசேப்புன்னு ஒரு புக் இருக்குது, 23வது சங்கீதம்னு ஒரு புக் இருக்குது, ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி புக் இருக்குது, அப்புறம் ஆழமான சத்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது, தேவன் திருத்துவரா அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கேட்கவே கூடாது, 0444-2279-0079 இந்த சர்ச்சில் தான் விற்கிறாங்க. ஸோ இந்த சர்ச்சில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க.
எனக்கு நீங்கள் டைரெக்டாக நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, டைரெக்டாக கால் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன், டைரெக்டாக வாட்ஸ்அப்க்கு வாங்க, 8056224727க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கத்திற்கு சூத்திரம்.